Hello students, welcome to online classes. This lesson focuses on evolution of humans and society prehistoric period. Before we going to the lesson, let tell you about the lesson. குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட காலத்துல உள்ளவங்க தான் நம்ம வந்து ஹோமோ ஸ்பைசஸ் னு சொல்றோம். ஹோமோ ஸ்பைசஸ்னா ஹோமோ இனங்கள். இந்த ஹோமோ ஸ்பைசஸ்ல வந்து 7 ஸ்டேजेस இருக்கு. அத வந்து 1 பை 1 நம்ம வந்து ரீகேப் பண்ணலாம். ஓகேவா? Then Homo heidelbergensis. இவங்க வந்து 7 lakh to 2 lakhs before lived. 7 லட்சத்துல இருந்து 2 லட்சத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. இவங்க வந்து இதனுடைய புதை வடிவம் வந்து ஆப்பிரிக்கால வந்து கண்டெடுக்கப்பட்டதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஆண்கள் வந்து 175 ஹைட்டும் பெண்கள் வந்து 157 ஹைட்டும் இருக்காங்க. இவங்களோட வெயிட் என்னன்னு பார்த்தா ஆண்கள் வந்து 136 பவுண்ட் வெயிட்டும் பெண்கள் வந்து 112 பவுண்ட் வெயிட்டும் இருப்பாங்க. குளிர்காலத்தில் குளிரை தாங்குவதற்கு ஏற்றாற் போல் அவங்க உடல்வாக அமைஞ்சிருக்கு. அவங்க உடல் பருத்து காணப்பட்டாங்க. தென் ஹோமோ ரோடோஃபென்சிஸ். தே ஆர் 1.9 மில்லியன் டு 1.8 மில்லியன் பிஃபோர் லிவ்டு. இவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா நீண்ட முகமுடையதுன்னு சொல்கிறாங்க. இவங்களோட புதைவுடை வந்து சரியாக வந்து கிடைக்கல. இவங்களோட உயரமும் சரியாக கண்டுபிடிக்கப்படலை. தென் ஹோமோ ஹேபிலிஸ். 2.4 டு 1.4 மில்லியன்ஸ்க்கு இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டுருந்தாங்க. இவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். இவங்க வந்து பிக் வெப்பன்ஸ் வச்சு தான் இவங்க வந்து ஹண்டிங் பண்ணாங்க. தென் ஹோமோ ஃப்ளோரென்சென்சிஸ். 90,000 டு 70,000 இயர்ஸ் பிஃபோர் லிவ்டு. இவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சின்னதாக இருந்தது. இவங்க வந்து கற்கரிகளை கொண்டு ஹன் பண்ணுற ஹோமோக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட புதை வடிவங்கள் எங்கே கிடச்சதுன்னு பார்த்தா இந்தோனேஷியாவில் கிடச்சிது. தென் ஹோமோ எரெக்டஸ். 1.3 மில்லியன் செகோ இவங்களோட ஏஜ். ஆரம்ப காலத்தோட அழிவுகளை சந்தித்த முதல் இனம் எதுன்னு பார்த்தா இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற இனம் தான். இவங்களோட புதைவடிவங்கள் எங்கெங்கே கிடச்சிதுன்னு பார்த்தாக்கா ஆப்பிரிக்கா, இந்தியா, சீனா இங்கெல்லாம் வந்து இவங்களோட புதைப்படிவங்கள் கிடச்சிது. தென் ஹோமோ நியாண்டர் தல்சிஸ். இவங்க வந்து மாடர்ன் பீயிங்ஸோட ரொம்பவே நெருங்கிய தொடர்புடைய இனம்னா இவங்க இந்த இனத்தை தான் சொல்லலாம். இவங்க வந்து 6 லேக்ஸ் டு 3 லேக்ஸ் 50,000 இயர்ஸ் பிஃபோர் லிவ்டு. இவங்களோட புதை வடிவங்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னா ஐரோப்பா, தென்மேற்கு இந்தியா, ஆசியா இங்கெல்லாம் இவங்களோட புதை வடிவங்கள் கிடச்சிது. இதில் ஆண்களோட உயரம் என்னென்னு பார்த்தோம்னா 164 டு 166 சென்டிமீட்டர். பெண்களோட உயரம் என்னென்னு பார்த்தாக்கா 150 டு 156 சென்டிமீட்டர். தென் ஹோமோசெப்பியன்ஸ். இவங்க வந்து மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஆன்சஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய குழுக்களாக வாழ்ந்து வந்தாங்க. இவங்களோட ஏஜ் என்னென்னு பார்த்தோம்னா 60,000 டு 40,000 இயர்ஸ் பிஃபோர் லிவ்டு. இவங்க வந்து இவங்களோட ஹோமோ இனம் தான் முற்றிலுமாக வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உள்ளதாக இருந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹோமோ ஸ்பைசஸ் அதாவது 7 ஸ்பைசஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். ஹோமோ ஸ்பைசஸ்னால் ஹோமோ இனங்கள். இந்த 7 ஸ்டேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அப்போ தான் வந்து லெசனில் வந்து டீப்பாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த 7 ஸ்பைசஸை நல்லா வந்து டீப்பாக வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வி வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.